இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரித்து நம்ம மணிரத்னம் அவர்கள் இயக்கிய பொன்னியின் செல்வன் படத்தோட திரை விமர்சனம் தான். இப்போது இந்த படத்தோட இன்ட்ரோ என்ன அப்படின்னா, படத்தோட கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும், கல்கியின் பொன்னியின் செல்வன் நாவலை தான் மணியத்தன் அவர்கள் படமாக எடுத்திருக்காரு. ஸோ இந்த கதையை ஒன்லைனில் சொல்லணும் அப்படின்னா, சோழர்களின் ஆட்சியை கைப்பற்ற நினைக்கிற பழுவேட்டையர் குரூப்புக்கும் சோழ வம்சத்தையே கருவறுக்க நினைக்கிற நந்தினியும் போடுற சதி திட்டத்திலிருந்து ஆதித்த கரிகாலன், அருண்மொழிவர்மன், குந்தவை இவங்க சகோதர சகோதரிகள் இவங்க தப்பிச்சாங்களா, ஆட்சியை காப்பாற்றினாங்களா அப்படிங்கிறது தான் மீதி கதை. இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் ப்ளஸ்லாம் என்ன அப்படின்னா, இந்த படத்தோட கேஸ்டிங், அதாவது விக்ரமில் ஆரம்பித்து கார்த்தி, ஜெயம் ரவி, பார்த்திபன், சரத்குமார், ஐஸ்வர்யா ராய், த்ரிஷா, ஐஸ்வர்யா லட்சுமின்னு நீண்டுக்கிட்டே போகுது இல்லைங்களா இந்த லிஸ்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த டீசரையோ இல்லை இவங்க வர ஆடியோ லஞ்சிலாம் பார்க்கும்போது இத்தனை பேர் இருக்கிறதுனால இந்த படம் வந்து ஒரு ஃபிலிம்ஃபேர் அவார்டு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற பயம் இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் ஆர்டிஸ்டாக இருக்காங்களே, கேரக்டரோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியுமான்னு. ஆனால் அது எல்லாமே படம் பார்க்கும்போது பயங்கர ப்ளஸ்ஸாக இருக்குது. யாரையுமே இவர் விக்ரம், இவர் வந்து கார்த்தி அப்படின்னு பார்க்க முடியல, எல்லாருமே அந்தந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க. அதுக்கு மிக முக்கிய காரணம் மணிரத்னத்தோட அந்த நடிப்பை வாங்கின முறையும் அந்த கேரக்டரை வந்து அவங்க மனசில் செலுத்தினதையும் நான் சொல்லணும். ஸோ யாருமே ஒரு நடிகராகவும் நடிக்கலை, அந்தந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோயின்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தா ஐஸ்வர்யா ராய் அண்டு த்ரிஷா இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அழகில் பயங்கரமாக போட்டி போடுறாங்க, நடிப்புலையும் போட்டி போடுறாங்க. ஆனாலும் இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஃப்ரேமில் சந்திக்கிற அந்த சீன்ஸ் எல்லாம் ஆடியன்ஸ் கைத்தட்டால் தியேட்டரையே நிறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். உண்மையாலுமே ஐஸ்வர்யா ராய்க்கு பயங்கர டஃப் கொடுக்குறாங்க த்ரிஷா அவர்கள். ஐஸ்வர்யாவை விட சில ஷார்ட்ஸில் வந்து த்ரிஷா அவர்கள் வந்து பயங்கர அழகாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கு தான் செய்யணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா படத்தோட இன்னொரு ப்ளஸ், படத்தோட செகண்ட் ஹாஃபு அது நல்லாவே பண்ணியிருக்காரு, விறுவிறுப்பாக போகுது. லாஸ்ட்டு ஒன் ஹவர் வந்து விறுவிறுப்பின் உச்சம்னே சொல்லலாம். அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் வர அந்த ஐஸ்வர்யா லட்சுமி கேரக்டரும் சரி, அவங்களும் சரி, படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. அப்புறம் வழக்கம் போல் நம்ம சியான், விக்ரம், ஜெயம் ரவி, கார்த்தி எல்லாருமே ஆக்ஷன்லையும் சரி நடிப்புலையும் சரி எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பிளஸ் வந்து நம்ம கேமராமேன் ரவிவர்மாவோட சினிமாட்டோகிராஃபி, படம் முழுக்க ஒரு நாமளே அந்த சோழ தேசத்தில் வாழ்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா படத்தோட வசனம், நிறைய இடங்களில் வந்து கைத்தட்டில் அழுதுன்னே சொல்லலாம். இத்தனையும் தூய தமிழ்லேயே பேசுறதால ஒரு மாதிரி தொய்வாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாருக்கும் இருந்துச்சு. ஆனால் கைத்தட்டர்கள் வாங்குற அளவுக்கு ஜெயமோகனும் மணிரத்னம் அவர்களும் குமரவேல் அவர்களும் ரொம்பவே சிறப்பாக வசனம் எழுதியிருக்காங்க. அப்புறம் வழக்கம் போல் மணிரத்னத்தோட டச்சு வந்து பல இடங்களில் தெரியுது. இது எல்லாமே படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த படத்தோட ஸ்லோவான திரைக்கதை அப்படின்னு சொல்லலாம். ஸ்லோவானா நீங்கள் நினைக்க மாதிரி ரொம்ப டெட் ஸ்லோலாம் கிடையாது. முதல் பாதி ஒரு நாவல்ட்டியான ஒரு கதை சொல்லலை வந்து ஆரம்பிக்கிறார் மணிரத்னம் அவர்கள், ஏன்னா நாவல் தானே அப்படிங்கும்போது. ஸோ முதல் பாதி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பித்து ஸ்லோ பாய்சன் மாதிரி தான் போய் இன்ட்ரோவில் நிற்கும். ஸோ அது கொஞ்சம் மைனஸ்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிசி ஆடியன்ஸு அவங்க வேறு வழியே இல்லை, கண்டிப்பாக பாகுபலியோட கம்பேர் பண்ணுவாங்க. ஆனால் பாகுபலி வந்து ஒரு பக்கா மசாலா ட்ராமா, ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாசிக். ஸோ இந்த படம் வந்து ஒரு உணர்வுபூர்வமான படம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சு தான் பார்க்கணும். ஆனால் நிறைய பேர் தேவையில்லாமல் பாகுபலியோட கம்பேர் பண்ணால் அந்த ஸ்க்ரீன் பிளே விறுவிறுப்பாக கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த பொன்னியின் செல்வன் படத்தை தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம், உங்களுக்கு வந்து நிறைய ஆச்சரியங்கள் இந்த படத்தில் இருக்குது. மற்றபடி இந்த மைனஸ்னு சொல்லப்படுற ஸ்லோவான திரைக்கதை எல்லாமே படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது. முதல் பாதி மட்டும்தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குமே தவிர செகண்ட் ஹாஃபும் சரி படத்தோட கடைசி ஒரு மணி நேரம் உச்சக்கட்டமும் சரி உண்மையாலுமே சிறப்பாக கையாண்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸ் செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுக்கும்போது ஒரு செம்ம சர்ப்ரைஸை வந்து நம்ம மணிரத்னம் வச்சுருக்காரு. ஸோ நிச்சயமாக படம் பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. ஸோ இந்த பொன்னியின் செல்வன் படத்தோட விமர்சனம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடலாம், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு விமர்சனங்களுக்கும் மீடியா தர்பார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.